நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் அடுத்த வருஷம் முதல் ரூபாய் நோட்டை வந்து திரும்ப வாங்கிக்கிட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டை வந்து வெளியிட போகிறதா மத்திய அரசானது தெரிவித்துருக்குறதா ஒரு நியூஸானது பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது ஸோ இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பார்த்தா நாம் இந்த நியூஸில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்கம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இணையதளத்தில் ஒரு செய்தியானது ரொம்ப வைரலாக இப்போ வந்து பகிரப்பட்டு வருது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா புதிய ரூபாய் நோட்டான இரண்டாயிரம் ரூபாய் வந்து மத்திய அரசானது அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா திரும்ப பெற்றுக்கொள்ளும் அப்படின்னும் அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா புதிய ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை வந்து மத்திய அரசானதை வந்து வெளியிட போகிறதா வந்து இணையதளத்தில் ஒரு பொய்யான தகவலானது பரவிட்டு வருது இதை பிபிஐ ட் செக் அப்படிங்கிற மத்திய அரசோட ஒரு அஃபிஷியல் இணையதளமான ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து நடத்துது ஸோ அவங்க வந்து இந்த செய்தி வந்து முழுக்க முழுக்க வந்து பொய் அப்படின்னு வந்து சர்டிஃபிகேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ மத்திய அரசோட சார்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான பழைய ரூபாய் நோட்டுகளை வந்து வெளியிட போகிறதாகவோ அல்லது புதிய ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை வெளியிட போகிறதாக எந்த விதமான தகவலுமே பார்த்திங்க அப்படின்னா வெளிவரவே இல்லை ஸோ யாரும் இதை வந்து உண்மை நம்பி ஏமாற வேண்டாம் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளிவரவே இல்லை அப்படிங்கிறத வந்து அழுத்தம் திருத்தமாக வந்து அந்த நிறுவனமாவது தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் இந்த மாதிரியான போலி செய்திகளை வந்து யாரும் பரப்ப வேண்டாம் பகிர வேண்டாம் அப்படின்னு மத்திய அரசானது கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான பிரேக்கிங் நியூஸ் அனைத்தையுமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்